நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அடங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. ஞானமடைதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம குருமார்கள் மூலமாக நாம் கேட்டிருப்போம். அல்லது இறைவனை சரணடைதல் அப்படிங்கிற வார்த்தை, தெளிவு பெறுதல், முக்தி பேறு, இந்த மாதிரி பல வார்த்தைகளை நாம் காதுகளால் கேட்டிருப்போம். இப்போ அது மனம் ஒன்றுபடாமல் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. அதற்கான விடை வந்துட்டு ரொம்ப எளிதில் கூறிவிடலாம். மனதானது ஒரு நிலைக்கு வராமல் இந்த ஞானம் பெறுதலோ முக்தி பெறுதலோ அவ்வளவு சாதாரண விஷயமும் அல்ல. சரி, எப்படித்தான் அதை சாத்தியமாக்க முடியும் அப்படின்னு கேட்டால் எளிதல் சொல்கிறது மனம் ஒருநிலைப்பட வேண்டும். மனம் ஒருநிலைப்படுமா? மனம் ஒருநிலைப்படுமா? இறைவனை வந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கிற கேள்வியாதலால் ரொம்ப பொறுமையாக அதற்கான விடையை இதிலே திருமூலரையா வாயிலாக பார்ப்போம். திருமந்திரத்திலே கூறப்படுவது, தானே புலனைந்தும் தன்வசமாயிடும், தானே புலனைந்தும் தன்வசம் போயிடும், தானே புலனைந்தும் தன்னில் மடைமாறும், தானே தனித்து எம்பிரான் தனை சந்தித்தே அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. இந்த பாடலின் பொருள் அப்படிங்கிறது ரொம்ப ஆழ்ந்ததும் கூட, ஆனால் அதை பெரும்பாலும் நாம் சிந்தித்தோமேயானால் அதற்கான விடையை நாம் அறிந்து விடலாம். புலன் ஐந்தும் நம்மளுக்கு நல்லா தெரியும், மெய்வாய் கண்மூக்கு செவி, இந்த ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஐம்புலன்களும் நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு வரும் வரையிலே கண்டிப்பாக மனம் ஒருநிலைப்படுமானா? ஒருநிலைப்படாது. நாம் பிறந்ததிலிருந்து இன்று வரை இந்த ஐம்புலன்களும் அது அதன் வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. சில நேரங்களே நம் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டவை செயல்படுகின்றன, சில நேரங்களிலே அது அதுபாட்டுக்கு வேலை செய்யும். மெய்வாய் கண்மூக்கு செவி அப்படிங்கிறது, ஏன்னா இந்த கருவிகள் எல்லாம் அதனுடைய இயல்பை, அதனுடைய வேலையை வகுத்து கொடுத்த நியதியை செய்து கொண்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் கட்டளை எங்கோ இருந்து வந்திருக்கும் அல்லவா? இப்படி செயல்பட வேண்டும் என்ற கட்டளை நம்முள்ளிருந்து தான் வெளிப்பட்டிருக்கும். அந்த கட்டளையை ஒருமுறை ஏற்றுவிட்ட பின்னர் அது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் ஆரம்ப புள்ளி என்ற இந்த உடலிலே ஓரிடம் இருந்திருக்கும் கண்டிப்பாக. அந்த ஓரிடம் அப்படிங்கிறது நம்ம சிந்தித்து கொள்ள வேண்டியது எவ்வாறு அப்படிங்கிறதெல்லாம். மீண்டும் அது அதனுடைய இடத்திலே சென்று சேர்கிறது அல்லது ஒடுங்குகிறது அப்படிங்கும் போது தான் அந்த இடத்துல மனமானது கொஞ்சம் அப்படியே சலனம் இல்லாமல் இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிக்கும். ஏன்னா மனதனுடைய செயல்பாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கறது மூலமாக, கேட்கறது மூலமாக, தொட்டு உணர்றது மூலமாக, சாப்பிட்றது மூலமாக, மூச்சின் மூலமாக, இந்த மாதிரி ஐம்புலன்களின் செயல்பாட்டின் காரணமாக மனம் ஏதோ ஒன்றை உள்ளீடாக எடுத்துக்கொண்டே தான் இருக்கும். நீங்கள் தியானத்தில் இருந்தாலும் சரி, தவத்தில் இருந்தாலும் சரி, இந்த ஐம்புலன்களும் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வராத போது நாம் என்ன முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி அப்படிங்கிறது தண்ணீரில் கரைக்கப்பட்ட உப்பு போல ஆகிவிடும். ஒன்றுமே பலனளிக்காத வகையிலே போய்விடும். அதனால தான் சொல்கிறது, அது விருப்பத்துக்கு ஆட்டுவித்த நிலைமை மாற வேண்டும் அப்படின்னா. ஏன்னா நம்மை, இந்த உடலை யார் ஆட்டுவிக்கிறதுனா இந்த ஐம்புலன்கள் தான். பார்த்துட்டு இது பிடிச்சு போச்சு அப்படின்னா வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிடும். யாராச்சும் ஒருத்தர் சொல்கிறத கேட்டுட்டு அது பிடிச்சு போச்சுன்னா அதற்கு தகுந்தாற் போல் ஆடுவோம். இந்த மாதிரி ஒரு ருசி கண்டு விட்டோம், இனிப்பு அல்லது கசப்பு, அது நமக்கு பிடித்திருக்கிறது அப்படின்னா மீண்டும் மீண்டும் அதை சுவைக்க தோண்டும். இப்படியே நம்ம வாழ்க்கையை திசை மாற்றி இழுத்து கொண்டு போகக்கூடிய ஆற்றல் எதற்கு உண்டு என்றால் இந்த ஐம்புலன்களுக்கும் உண்டு. இப்போ இந்த ஐம்புலன்களையும் அது தன்னைத்தானே செயல்படுதல்லவா, அந்த நிலையிலிருந்து மாறும் பொழுது தான் நம்ம மனமானது ஒருநிலைப்படும். அந்த ஒருநிலைப்பட்ட மனதிலே நமக்கு இறைவனை பற்றிய
அந்த ஒரு எண்ணமானது தோன்றும். இது எப்படி சாத்தியமா, ஐம்பலும் நீ அந்த இச்சையிலிருந்து விடுபடுறது சாத்தியமா அப்படின்னா, யார் ஒருவர் இறைவனை சரணடைந்து ஆசாபாசங்கள் இல்லாமல், எதன் மீதும் பற்று இல்லாமல், இப்போ ஏதாவது ஒரு பொருளின் மீது பற்று இருந்தால் தான் அந்த ஐம்புலன்களில் ஒரு கருவி அதை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும். எனக்கு இனிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு, தியானத்தில் அமரும் போது திடீர்னு யாராச்சும் இனிப்பை பற்றி பேசிட்டாங்கன்னா மனம் அங்கே ஓட ஆரம்பிச்சிடும். எனக்கு ஒரு மலரை பிடிக்கிறது, அதனுடைய வாசமானது பிடிக்கிறது அப்படிங்கும்போது, தியானத்திலோ தவத்திலோ இருக்கும்போது அந்த மலரின் வாசத்தை நான் உணர்ந்து கொண்டேன் என்றால் என் மனம் எங்கு போய்விடுகிறது, அந்த மலரை நோக்கி சென்று விடுகிறது. அதே போல தான் ஐம்புலன் சம்பந்தப்பட்ட வினைகள் யாதாயினும் அதை நாம் உணரும் பொழுது நம் மனமானது அங்கு சென்றுவிடும். அப்பொழுது அது ஒரு நிலையிலே இருக்காது. அப்போ அது ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்றால் ஆசாபாசம் என்று இருக்க வேண்டும், அதுதான் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு ஞானியர்கள் குறிப்பிடுகிறது. அப்போ அது எனக்கு தேவையா அப்படின்னா, அதனினும் சுவையான பொருள், அதனினும் அற்புதமான பொருள், அதனினும் அற்புதமான பதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதம் இருக்கிறது, அதுதான் எனக்கு முக்கியமே தவிர ஐம்புலன்களால் உணரக்கூடிய எந்த விஷயமும் எனக்கு முக்கியமில்லை அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும்போது, அந்த பந்தபாசம் இல்லாமல் ஆசாபாசம் இல்லாமல் அதனை நின்று நாம் விடுபட்டு தனித்து நிற்கும் பொழுது நமக்கு அந்த மனமானது கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனை பற்றிட தோன்றும். நாம் பார்க்கின்ற பொருளோ கேட்கின்ற விஷயங்களோ சுவைக்கின்ற சுவையோ எதுவுமே முக்கியமில்லை, எனக்கு யார் முக்கியம், பதியே முக்கியம், அந்த பரம்பொருளே முக்கியம் அப்படின்ட்டு நம்ம இருக பற்றும் பொழுது தான் இந்த மனமானது ஒரு நிலைக்கு வருகிறது. அப்போது தான் நம்மால் எந்த ஒரு சிந்தனையுமே சிரத்தையுடன் செயல்பட முடியும், இறைவனை நோக்கிய பயணத்தை தொடர முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அப்போ இதற்கெல்லாம் அடிப்படை ஆதாரணமாக ஒன்று இருக்கணும் இல்லையா? இதையெல்லாம் நாம செய்துவிட முடியுமா? எப்படி அந்த ஆசாபாசங்களிலிருந்து வெளிவருவது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அதற்காகத்தான் சொல்கிறது ஞானாசிரியரை போய் சரணடைந்திடணும் அப்படின்ட்டு. ஏற்கனவே இந்த நிலைக்கு சென்ற ஒரு ஞானாசிரியர் குருபாதத்தை சரணடைவது அப்படிங்கிறது, குரு மூலமாக நாம் இந்த மாதிரியான பயிற்சிகளையெல்லாம் மேற்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது, அவரை சரணடைந்து அவர் திருப்பெயரை உச்சரித்து கொண்டிருக்கும் பொழுது, அவர் கூறிய சில விஷயங்களை நம்முள் அசை போட்டு கொண்டே இருக்கும் பொழுது, அவர் சில விளக்கங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்திருப்பார் அல்லவா, இதெல்லாம் இவ்வாறு செய்ய வேண்டும், இதெல்லாம் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று அதை மீண்டும் மீண்டும் ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது, சொல்லி கொண்டிருக்கும் பொழுது தான் நமக்கு ஒரு தெளிவே பிறக்கும். ஏன்னா எதுவுமே ஆரம்ப காலகட்டத்திலேயே சொன்னதுமே உணர்ந்து கொள்ளவும் முடியாது, அது இல்லாமல் போய்விடுமோ என்ற அச்சமும் கூடாது. ஏன்னா குருவாகப்பட்டவர் அதை உணராமல் சொல்ல மாட்டார். அப்போ ஒரு பொருளை சொல்லியிருக்கிறார் என்றால் கண்டிப்பாக அந்த அனுபவம் அவருக்கு இருந்திருக்கும் பட்சத்தில் அவர் கூறியதை நாம் அவ்வாறே எடுத்துக்கொள்ளும் பொழுது அதனிடையே பயணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள சாராம்சம். அப்போ இறைவனை உணர்ந்து கொள்ளுதல், இந்த ஐம்புலன்களையும் அடக்கி ஆழ்தல் அல்லது வெல்லுதல், ஏதாயினும் சரி நாம முயற்சி செய்தால் முயற்சி மட்டுமே இருந்து கொண்டிருக்கும். மாறாக ஞானாசிரியர் அல்லது அந்த குருவின் வழியாக நாம் செல்கின்றோம் என்றால், நாம் சொன்ன அந்த ஐம்புலன்களையும் எப்படி வெற்றி கொள்வது என்ற ரகசியத்தை அவர் மூலமாக அறிந்து கொள்ள முடியும், அடுத்த நிலை நோக்கி பயணிக்க முடியும். அதற்கு தேடுதல் ரொம்ப முக்கியம், தேடுதல் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம தேடி தேடி நமக்கான குரு வாய்க்கப்பெறவில்லை, கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னா, குரு வேண்டும் குரு வேண்டும்னு சிவபெருமானிடம் தொடர்ந்து விண்ணப்பத்தை வைத்து கொண்டே இருங்கள், எனக்கு வழிகாட்ட நல்ல குரு வேண்டும் குரு வேண்டும். குருவாகப்பட்டவர்களே நம்மை அடையாளம் கண்டு கொள்வார்கள். யாருக்கு தாகம் இருக்கிறதோ அவருக்கு தான் தண்ணீர் கிடைக்கும். அவருக்கு அந்த வேட்கை, எனக்கு தண்ணீர் வேண்டும் வேண்டும்னும் போது கண்டிப்பதற்கான விடை அல்லது அதை தேடி கண்டுகொள்வோம். பெரிதாக
நாம் தாகத்தில் இருக்கும் போது உண்மையாகவே அவரிடம் தாகத்திற்கு கொடுப்பதற்கு தண்ணீர் இருக்கிறது என்றால் குருவாகப்பட்டவர் பிறர் இன்னல்களை போக்குபவர். அப்போ நம் முகத்தை பார்த்தே தெரிந்து கொள்வார் இவனுக்கு அந்த தாகம் இருக்கிறது என்று. அப்படி அவர் உணர்ந்து கொள்ளும் பொழுது அந்த தாகத்திற்கான தண்ணீரை குருவாகப்பட்டவரை நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே இறையருளை ரொம்ப தெளிவாக பிரித்தறிய வேண்டும். பிரித்தறிய முடியுமா? ஏன்னா இப்போ கடலில் தண்ணீர் இருக்கிறது, உப்பு தண்ணீர் தான். உப்பை கண்ணால் பார்க்க முடியுமா அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியாது. தனியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து அல்லது பாந்தி மாதிரி கட்டி சூரிய வெளிச்சத்திலே வைத்தால் இந்த நீர் மூலக்கூறுகள் எல்லாம் ஆவியாகி மேலே போய்விடுகின்றன. உள்ளே இருக்கக்கூடிய உப்பானது தனியாக படிந்து விடுகிறது. இந்த உப்பு தனியே பிரிந்து விட்டதன் காரணமாக மீண்டும் அந்த தண்ணீருடன் இணையாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இணையும். அந்த உப்பு எடுத்து மீண்டும் தண்ணீரிலே போடுங்கள், கரைந்து இல்லாமல் போய்விடும். பரமாத்மா, பரபிரம்மம், பேராற்றல், அதில் இருக்கின்ற ஒரு சின்ன மூலக்கூறு தான் நம் ஆத்மா. அது தனித்து இந்த பூமிக்கு வந்துவிடுகிறது. வந்துவிட்டால் மீண்டும் இறைவனோடு நம்மால் கலக்க முடியுமானால் நாம் அதை தேடி செல்ல வேண்டும். அந்த உப்பானது அதை தேடி செல்ல வேண்டும், அல்லது நீரானது அங்கு நம்மை நாடி வர வேண்டும். உப்பை நாடி நீர் வருமா, உப்பை நாடி நீர் வருமா அப்படின்னா, விதி, நாம் செய்கின்ற வினை பயனின் காரணமாக, நம்முடைய இயக்கத்தின் காரணமாக, நாம் தொடர்ந்து செய்யக்கூடிய சில விஷயங்களின் காரணமாக, இறைவனை நோக்கி நாம் செய்யக்கூடிய தவம், தியானம், இதன் மூலமாக மழையாக பெய்ந்து அந்த உப்பை கரைத்து மீண்டும் கடலுக்கு இறைவன் எடுத்து செல்வார். அல்லது நாம முயற்சி செய்கின்றோம் அப்படிங்கும் போதும் அதற்கான பலனானது கண்டிப்பாக கிடைக்கும். இறைவனுடன் நிரந்தர கலத்தல் தான் நமக்கு உண்மையான இன்பம் பயக்கும் அப்படிங்கிறதத்தான் நிறைய ஞானாசிரிய பெருமக்கள், நிறைய குருமார்கள் நமக்கு எடுத்து சொல்லுவது. பரவெளியிலே பரவி கிடக்கின்ற அந்த பரமாத்மாவை அந்நிலையிலே இருந்துதான் உணர முடியும் அப்படிங்கிற சூட்சமத்தையும் ரகசியத்தையும் நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது, கண்டிப்பாக அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ளும் பொழுதுதான் உண்மையான இன்பம் எது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி உணர்ந்து கொள்ளும் பட்சத்தில்தான் ஒருவன் உயர்ந்த நிலையை அடைகிறான் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்கள்.